வாசன், வெல்கம் டு தி எல்ஜே ஷோ. ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்றாங்க. ஹே, உன் வீக்கெண்ட் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. என்ன பண்ண? ஃபேமிலியோட வெளியே போயிட்டு வந்தேன். ஓ சூப்பர், நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆமா பண்ணேன். ஓகே பாய். பாய். இந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்ல இந்த ஒரு வார்த்தையிலேயே ஆன்சர் பண்ணாங்கல்ல, அதுதான் நான். என்னோட ஃப்ரெண்டு கிட்ட கான்வர்சேஷனை கண்டினியூ பண்ணணும்ட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசையா இருக்கு. ஆனா வர்ற வார்த்தைகள் எல்லாம் இங்கேயே நின்றுது. நிறைய பேசுறோம் அப்படின்னு தோணினாலும் என்ன பேசுறது அப்படின்றத யோசிக்கும் போது மைண்ட் ஸ்ட்ரக் ஆயிடுது. எப்ப பார்த்தாலும் ஏதாவது கண்ணா பின்னா கண்ணா பின்னான்னு பேசிட்டு இருக்க என்னோட மனசுக்குள்ள ஒரு நிசப்தம் நிலவ ஆரம்பிச்சிருது. கைகளெல்லாம் வேர்க்குது, பட்டாம்பூச்சி வயிற்றுக்குள்ள பறக்குது, என் கால்கள் எப்படா இந்த இடத்த விட்டு ஓடி போலாம் அப்படின்றதுக்கு ரெடி ஆயிடுது. என் ஃப்ரெண்டு கிட்ட பேசணும்னு ஆசை, ஆனா என்ன பேசுறதுன்னு தெரியாம என்னோட மனசு குழம்பி நிக்கும் போது, என் மூளை வார்த்தைகளை என்னோட வாய் வழியை அனுப்பாதும் போது எனக்கு எம்பாரஸ்மெண்ட் தான் கிடைக்குது. ஒருத்தவங்க நம்ம கிட்ட வந்து பேசும்போது ரொம்ப ஆசையா அவங்க கிட்ட பேசணும்னு நம்ம உள் மனசு நினைச்சாலும் நம்மோட வாயிலிருந்து வார்த்தைகள் வராததால என்ன ஆகுது, மனம் ஒரு பதட்ட நிலையை அடையுது, பயத்துக்குள்ளாகுது. நம்ம மூளைக்கு போற சிக்னல் எல்லாமே, நீ எதுவும் சேஃபா செக்யூர்டான ஒரு என்விரான்மெண்ட்ல இல்ல, நீ ஏதோ ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையில நீ சிக்கிக்கிட்டு தவிக்கிற, இங்க இருந்து எப்படியாவது ஓட்டம் பிடிச்சிடு அப்படின்ற ஒரு பயத்தின் சிக்னலை, நெகட்டிவ் இமோஷனை நம்ம கிட்ட கொடுத்து 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 நம்மளோட ஷைனஸை இன்னும் அதிகமாக்குது. மனிதர்களாகிய நமக்கு சோஷியல் ஜட்மெண்ட்ன்றது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. என்னை பத்தி மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்தாதான் நான் இந்த சொசைட்டில எந்த ஹையரார்கியில இருக்கேன், எப்படி நான் பார்க்கப்படுறேன் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு தெரியுது. அதனால நாம இந்த சோஷியல் ஜட்மெண்ட்ன்ற விஷயத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். நாம மனசுக்குள்ள நினைக்கிற விஷயங்களை மற்றவங்க கிட்ட வெளிப்படுத்தாம நம்மையே நாம தடுத்துக்கிறதுக்கு பலவிதமான காரணங்கள் இருக்கு. ஒண்ணு, என்விரான்மெண்ட். உங்களை சுத்தி இருக்கிறவங்கள நீங்க உயர்வா பாக்குறீங்க. என்னோட ஸ்டேட்டஸை விட அவங்க எல்லாம் உயர்வா இருக்காங்க. நான் ஏதாவது பேச போய் அவங்க என்ன டம், ஐயே ஒரு முட்டாள், ஒரு ஸ்டூப்பிட் அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்றதுக்காக நாம நம்மளோட தாட்ஸை எக்ஸ்பிரஸ் பண்றது இல்ல. அடுத்தது ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன். நான் ஏதோ ஒண்ணு சொல்ல போய் என்னோட ஒப்பீனியன் தாட்ஸ் ஃபீலிங்ஸை அவங்க கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ண போய் அவங்கள அதை அஃபெண்ட் பண்ணிருச்சுன்னா ஏதாவது தப்பா எடுத்துக்கிட்டாங்கன்னா. அடுத்தது லோ செல்ஃப் எஸ்டீம். நம்மளை பத்தி நமக்கு என்ன மாதிரியான பார்வை இருக்கு, அந்த பார்வை நம்மளை மட்டுப்படுத்தி இருக்கும் போது நான் அதுக்கெல்லாம் லாயக்கு இல்ல, நான் அந்த அளவுக்கு பெரிய ஆள் இல்ல, இந்த மாதிரியான நெகட்டிவ் தாட்ஸ் நமக்குள்ள ஊடுருவி இருக்கும் போது நமக்கு ஷைனஸ்ல இருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம மனசுக்குள்ள ஒரு நெகட்டிவ் இமேஜ் நம்மளை பத்தி வச்சிருக்கும் போது கண்டிப்பா அது நாம மத்தவங்க கிட்ட எப்படி பழகுறோம் இல்ல பழகாம போறோம் அப்படின்றத நிர்ணயிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. இந்த செல்ஃப் எஸ்டீம்ன்ற ஒரு விஷயம் இருக்கே, நம்மளோட ஷைனஸ் மட்டும் இல்லை, பல விதமான நம்மளோட வாழ்க்கையின் வெற்றிகளுக்கும் தோல்விகளுக்குமே நம்மளை பத்தி நாம எப்படி பார்க்குறோம், எப்படி சிந்திக்கிறோம், என்ன மாதிரியான படத்தை நம்மளை பத்தி நாம வச்சிருக்கோம் அப்படின்றத வச்சுதான் இருக்கு. அடுத்தது நெகட்டிவ் திங்கிங். நம்மளை பத்தி நமக்குள்ள ஒரு பேய் படம் ஓட்டிகிட்டே இருக்கிறது. இதாயிடுச்சுன்னா அதாயிடுச்சுன்னா, இவங்க என்ன இப்படி நினைச்சிட்டாங்கன்னா, இவங்க என்ன அப்படி நினைச்சிட்டாங்கன்னா, இதனால இதெல்லாம் ஆயிடுச்சுன்னா அப்படின்ட்டு நமக்குள்ள பல விதமான நெகட்டிவ் சிந்தனைகளை ஓட விட்டுக்கிட்டே இருக்கிறதாலையும் நமக்குள்ள இருக்க ஷைனஸை விட்டு விலகிறதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம். இந்த மாதிரியான பல காரணங்களை அடுக்கிக்கிட்டே போகலாம், ஏன் நம்ம ஷையா ஃபீல் பண்றோம் அப்படின்றதுக்காக. நம்ம வாழ்க்கையில அடுத்த லெவல் போறதுக்கு, அது பர்சனல் லைஃபா இருந்தாலும் சரி, கரியர் லைஃபா இருந்தாலும் சரி, அடுத்த நிலையை அடைகிறதுக்கு நமக்கு ரிலேஷன்ஷிப்ஸ் பத்தின புரிதல் ரொம்ப அவசியம். நாம அடுத்தவங்க கிட்ட நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்றதுக்கு நமக்கு தேவை சோஷியல் ஸ்கில்ஸ். இந்த சோஷியல் ஸ்கில்ஸ்ல மிக முக்கியமானது நம்ம ஷைனஸை எப்படி ஓவர் கம் பண்ணணும் அப்படின்றத கத்துக்கிறது. என்னோட ஃப்ரெண்டு கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்லணும், அவர்கிட்ட நல்லா பேசி பழகணும், ஐடியாஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்ற ஆர்வமும் ஆசையும் எனக்கு இருந்தாலும் என்னோட ஷைனஸ் அப்படின்ற ஒரு விஷயம் அதை தடுத்து நிறுத்துச்சு. சரி, நம்மளோட ஷைனஸை ஓவர் கம் பண்ணுறோம், இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நான் ரொம்ப தீவிரமாக யோசிச்சுட்டே இருந்தேன். எங்க காலேஜோட சைக்காலஜி டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு சர்க்கிள் இருந்தது. நாங்க எப்படி உங்களோட செல்ஃப் கான்பிடன்ஸை இம்ப்ரூவ் பண்றது அப்படின்றதுக்கு 2 மணி நேரம் ஒரு கிராஷ் கோர்ஸ் நடத்துறோம், இன்ட்ரெஸ்டடா இருக்கவங்க வந்து ஜாயின் பண்ணுங்க அப்படின்னுட்டு நான் ரொம்ப ரொம்ப ஆர்வமா போய் அந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணேன். நான் போய் அந்த கிளாஸ அட்டன் பண்ணதுல இருந்து அடுத்த 2 மணி நேரம் முழுக்க அந்த டீச்சர் பேசினதெல்லாம் கண்ணுக்கு கண் நீங்க பாருங்க, இத்தனை செகண்ட்ஸ் நீங்க அடுத்தவங்களை கண்ணுக்கு கண் பார்த்து பேசணும்ன்ற மாதிரி தியரிட்டிக்கலாம் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே இருந்தாங்க. எனக்கு செட்டே ஆகல. இந்த அண்டமா எங்க அப்பா காசு போச்சா அப்படின்ட்டு நானும் அந்த கிளாஸை விட்டு வெளியே வந்துட்டேன்.
ஆனால் எனக்கு இந்த கியூரியாசிட்டி ரொம்ப இருந்தது. என்னோட ஷைனஸை நான் ஓவர் கம் பண்ணணும், என்னோட ஃப்ரெண்ட் கிட்ட நல்லா பேச ஆரம்பிக்கணும் அப்படின்றத ஒரு விடாப்பிடியான ஒரு ஃபயராக எனக்குள்ளே எரிஞ்சிக்கிட்டே இருந்தது. சரி எப்படியாவது இதை கற்றுப்போம் அப்படின்றதுக்காக நானே என்ன எப்படி என்னோட ஷைனஸ்ல வந்து ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்றதுக்கு செல்ஃப் எஜுகேட் பண்ணிக்கிட்டேன். இப்போ என்னோட டார்கெட் என்ன, என்னோட ஷைனஸை ஓவர் கம் பண்ணும். அதனால நான் சக்சஸ்னு நினைக்கிறேன், நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறேன், நல்லா கலகலன்னு பேசி சிரிச்சு ஜாலியாக இருக்கிற என்னோட ஃப்ரெண்ட்ஸை நான் ரொம்ப சீரியஸாக ஸ்டடி பண்ண ஆரம்பித்தேன். நான் பெஞ்ச்மார்க் பண்ணி வச்சு ஸ்டடி பண்ண சக்சஸ்ஃபுல் பீப்புள் எல்லாருக்கிட்டையுமே காமனாக ஒரு விஷயம் இருந்தது. அது என்ன, அவங்க எல்லாருமே இந்த ஸ்மால் டாக் அப்படின்ற ஒரு விஷயத்தில் ரொம்ப கெட்டியாக இருந்தாங்க. ஸ்மால் டாக்கை நம்ம தமிழில் எப்படி சொல்லலாம், வெட்டி பேச்சுன்னு சொல்லலாமா? எனக்கு இந்த வெட்டி பேச்சு அப்படின்ற ஒரு விஷயம் பிடிக்கவே பிடிக்காது. நல்ல ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் பில்ட் பண்ணணும் அப்படின்னா, உங்களோட ஷைனஸை நீங்கள் ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு இருக்கிற ஒரு ஆக்ஷனபிள் அட்வைஸ் என்ன, இந்த வெட்டி பேச்சு பேசுறதுக்கு, ஸ்மால் டாக் பண்ணுறதுக்கு கற்றுக்க வேண்டியது தான். இந்த ஸ்மால் டாக்கை நீங்கள் கற்றுக்கிறதுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபார்முலா ஒன்று தரேன். ஃபர்ஸ்ட், பிரேக் த ஆட்டோ பைலட். இரண்டாவது, எக்ஸ்பிரஸ் யுவர் ஆக்சுவல் ஃபீலிங். மூன்றாவது, ஷேர் யுவர் வல்னரபிலிட்டி. நான்காவது, க்வெஷ்சன் ஃபார் ரெசிப்ரோசிட்டி. ஐந்தாவது, ப்ராக்டிஸ். இதை கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போமே. நம்பர் ஒன், பிரேக் தி ஆட்டோ பைலட். உங்களோட ஃப்ரெண்ட் ஒரு க்வெஷ்சன் கேட்குறாங்க, ஹே உன்னோட வீக்கெண்ட் எப்படி போச்சு? நீங்கள் சொல்கிற ரெகுலர் ஆன்சர், நல்லா போச்சு. பிரேக் த ஆட்டோ பைலட், அந்த ரெகுலர் ஆன்சர் தான் உங்களோட ஆட்டோ பைலட். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ரெகுலர் ஆன்சரை பிரேக் பண்ண போகிறோம். என்னோட வீக்கெண்ட் பெஸ்ட்டாக போச்சு, என்னோட வாழ்க்கையிலேயே இதுதான் ரொம்ப ரொம்ப சிறப்பான வீக்கெண்டாக இருந்தது. இந்த மாதிரி ஆட்டோ பைலட்டை பிரேக் பண்ண ரெகுலராகவே நீங்கள் கொடுக்காத ஒரு ஆன்சரை உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுக்க போகிறீங்க. உடனே உங்கள் ஃப்ரெண்ட் என்ன கேட்பாரு, வாவ் இன்ட்ரெஸ்டிங், சூப்பராக போச்சு உங்கள் வீக்கெண்டு, அப்படி என்னதான் நடந்தது, அப்படி என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்படின்னு கேட்பாரு. இங்கே இரண்டாவது ஸ்டெப்புக்கு வரும், எக்ஸ்பிரஸ் யுவர் ஆத்தென்டிக் ஃபீலிங். ஆமாம், இந்த வீக்கெண்ட் என்னோட பெஸ்ட் வீக்கெண்டாக இருந்தது. ஏன்னா நான் இதுவரைக்கும் செய்யாத ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணேன், என்ன அது தலைக்கீழாக புரட்டி போட்டுருச்சு, இதை நான் செய்வேன் என்னோட லைஃப்ல அப்படின்றது நான் நினச்சே பார்க்கல. ஆனால் அது செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் எனக்கு இருந்த ஃபீலிங், கண்டிப்பாக இப்போ என்னால் எதை வேணா சாதிக்க முடியும் அப்படின்ற என்னோட கான்ஃபிடென்ட்டான மனுஷனாக மாற்றிருக்கு அப்படின்ற மாதிரி உங்களோட ஆக்சுவல் ஃபீலிங்கை எக்ஸ்பிரஸ் பண்ணுறீங்க. இப்போ உங்களோட ஃப்ரெண்டால கியூரியாசிட்டி தாங்கவே முடியாது, அப்படி என்னப்பா வீக்கெண்டு உன்னை கம்ப்ளீட்டா மாத்திருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறாரு. இப்போ மூன்றாவது பாயிண்ட்டுக்கு வரும், ஷேர் அ மொமெண்ட் ஆஃப் வல்னரபிலிட்டி. வல்னரபிளான மொமெண்ட் என்னன்னா, நீங்க ரொம்ப தாழ்வா உங்களை பத்தி ஃபீல் பண்ண ஒரு மொமெண்ட். அதாவது உங்களோட செல்ஃப் எஸ்டீம் ரிலேட்டடான தாழ்வு கிடையாது, இது என் லைஃப்ல நான் பண்ணவே மாட்டேன்னு நினைச்சேன், இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்குள்ள நான் கோத்ரூ பண்ணேன், அதனால எனக்கு இப்படி ஒரு அவுட்கம் கிடைச்சது அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க ஷேர் பண்றீங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், இந்த வீக்கெண்ட் ஃபேமிலியோட தீம் பார்க் போயிருந்தேன், ஃபைனல் டெஸ்டினேஷன் படம் பார்த்ததுல இருந்து எனக்கு ரோலர் கோஸ்டர்ஸ்ல போறது ரொம்ப ரொம்ப பயம், நான் போவே மாட்டேன், அடம் பிடிச்சி நிற்பேன். நான் காலேஜ்ல இருக்கும்போது தீம் பார்க் போன போது கூட என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வற்புறுத்தி கூப்பிட்டாங்க, அப்ப கூட போவே மாட்டேன்னு ஒத்த காலில் நின்னேன். ஆனா இந்த தடவை எங்க அம்மா கையை பிடிச்சி தர தரன்னு எடுத்துட்டு போய் அவங்க பக்கத்துல என்ன ரோலர் கோஸ்டர்ல உட்கார வச்சுட்டாங்க. முடியாது முடியாது, என்னை விட்டுடுங்கன்னு கத்துனேன் கதறுனேன், அவங்க கொஞ்சம் கூட கேட்கல. சின்ன புள்ள மாதிரி எவ்வளோ அடம் பிடிச்சி பார்த்தேன், கண்டிப்பா இந்த ரைட்ல என் கூட பக்கத்துல நீ உட்காந்து வந்தே ஆகணும்னுட்டு அவங்க அன்பு கட்டளை போட்டாங்க. போச்சுதா கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நான் பயந்து கம்பியை டைட்டா பிடிச்சிக்கிட்டு அந்த ரோலர் கோஸ்டர் 10 நிமிஷம் ரைடு இருக்கேன், என்னால தாங்கவே முடியல, ஃபுல்லாக கத்திக்கிட்டே வந்தேன் அந்த ரைடு முழுக்க. எங்கள் அம்மா பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு நான் கத்துறதை பார்த்து சந்தோஷமாக சிரிச்சிட்டு என்னை கலாய்ச்சிக்கிட்டே வந்துட்டு இருந்தாங்க, பயங்கரமாக கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ரைடு என்னமோ 10 நிமிஷம் தான் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பக்கத்து வீட்டு ஆன்டி அங்கிள் எங்களுக்கு தெரிஞ்ச எல்லா ரிலேட்டிவ்ஸ்க்கும் எங்கள் அம்மா கால் பண்ணி இந்த விஷயத்தை சொல்லி சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் எம்பாரசிங்காக இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை ஃபர்ஸ்ட் டைமாக இவ்வளோ வருஷ கால வாழ்க்கையில் இந்த ஒரு ஃபியர் ரோல் கோஸ்டர் மேலே எனக்கு இருந்த ஃபியரை ஓவர் கம் பண்ணது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. என்னோட கான்ஃபிடென்ஸ் லெவலை பயங்கரமாக இந்த இன்சிடென்ட் பூஸ்ட் பண்ணிடுச்சு. கண்டிப்பாக இன்னும் நிறைய விஷயங்களை இந்த மாதிரி அட்வென்ச்சரஸாக நான் பண்ணணும் அப்படின்றத நான் விரும்புகிறேன். இந்த ஒரு 10 நிமிஷம் ரோலர் கோஸ்டர் ரைட் என்னோட வீக்கெண்டை மறக்க முடியாத ஒரு விஷயமாகிடுச்சு. இப்படி உங்களோட வல்னரபிளான மொமெண்ட்டை உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்ணுறீங்க. நான்காவது, க்வெஷ்சன் ஃபார் ரெசிப்ரோசிட்டி. நீங்களே பேசிட்டு இருக்க கூடாது இல்லையா,
நீங்க உங்களோட வல்னரபிளான மொமெண்ட்டை ஷேர் பண்ணதுக்கு அப்புறம் உங்க ஃப்ரெண்டு கிட்ட ஒரு கேள்வி கேட்குறீங்க. சரி, உன் வீக்கெண்ட் எப்படி போச்சு? இப்போ உங்க ஃப்ரெண்டு பதில் சொல்ல ஆரம்பிப்பாரு. தென் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ். உங்க ஃப்ரெண்டு கிட்ட நீங்க ஒரு வல்னரபிளான மொமெண்ட்டை ஷேர் பண்ணியிருக்கிறதால அவரும் அதுக்கு ஈக்குவலா இன்னொரு விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு தான் நினைப்பாரு. இதனால உங்களோட ரிலேஷன்ஷிப்போட ஓப்பன்னஸ் இன்னுமே அதிகமாகும். இன்ட்ரெஸ்டிங்கான வீக்கெண்டே எனக்கு இல்லை, என் லைஃப்ல எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்காகவே நடக்கலையே, நான் எப்படி ஸ்மால் டாக் பண்றது அப்படின்னு கேட்குறீங்களா? ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. நீங்க இப்போ டிவியில ஒரு படம் பார்த்துட்டு இருக்கீங்க, அந்த படம் உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீலிங் தருது? உங்களோட லைஃப்ல இந்த படத்தை வச்சு ஏதாவது ஒரு வல்னரபிள் மொமெண்ட்டை உங்களால கிரியேட் பண்ண முடியுமா? உங்க ஃப்ரெண்டு கிட்ட ஒரு ஆத்தென்டிக் மொமெண்ட்டை நீங்க ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, அதுதான் இந்த ஸ்மால் டாக்கோட நோக்கம். கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஸ்மால் டாக்கை உருவாக்க கத்துக்கிட்டீங்கன்னா, அதுல பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, உங்களாலையும் உங்களோட ஷைனஸ் கொஞ்சம் கொஞ்சமா ஓவர் கம் பண்ண முடியும். இந்த மாதிரி பல விதமான சயின்ஸ் பேஸ்ட் சைக்காலஜி பேஸ்ட் நம்மளோட வாழ்க்கையை கரியரை உயர்த்துற முன்னேற்ற பல பல ஒர்க் ஷாப்ஸ் பர்சனல் டெவலப்மெண்ட் மாஸ்டர் கிளாஸ்ல போயிட்டு இருக்கு, அதையும் செக் பண்ணுங்க. இன்னைக்கு க்வெஸ்சன் ஆஃப் த டே கிடையாது, அசைன்மெண்ட் ஆஃப் த டே. இன்னைக்கு நீங்க பண்ண வேண்டிய அசைன்மெண்ட் இதுதான். நீங்க இன்னைக்கு உங்க ஃப்ரெண்டு கிட்ட ஒரு ஸ்மால் டாக் பண்ண போறீங்க. இந்த 5 step ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களாலையும் உங்களோட ஷைனஸை ஓவர் கம் பண்ண முடியும். ஒரே நாள்லயே எதுவும் மேஜிக் நடந்துடாது. பட் தொடர்ந்து இந்த 5th step என்ன, ப்ராக்டிஸ், இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பா உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை பார்ப்பீங்க. நான் கொடுத்துருக்க இந்த அசைன்மெண்ட்டை ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு இன்னைக்கு நீங்க செஞ்சு பார்க்க போறீங்கன்னா, ஐ டாமினேட் அப்படின்னுட்டு கமெண்ட்ல எனக்கு தெரிவிங்க. எத்தனை பேர் இந்த ஷைனஸ் டாமினேஷன் சேலஞ்சை இன்னைக்கு எடுத்துக்கிறீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். இன்னொரு எல்ஜே ஷோ நான் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் லாவண்யா ஜெயக்குமார்.